எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கேரட் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய கேரட்டை தோல் சீவி துருவி வச்சுருக்கேன். 100 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு, 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில், 2 முட்டை. நீங்கள் முட்டைக்கு பதிலாக 1 கப்பு பால் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். இந்த கிண்ணத்தில் நம்ம டஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லா இடத்துலையும் தடவிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பேக்கிங் கிண்ணம் இல்லைனாலும் பரவாயில்ல, சில்வர் டிஃபன் பாக்ஸு, ஃப்ளாட்டாக இருக்கிற கிண்ணம் அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். முட்டை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ கேரட் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ கோதுமை மாவு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர். இப்போ இந்த மாவெல்லாம் ஜலிச்சு சேர்த்துக்கலாம். ஒரு கடாய் வச்சிருக்கேன், சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் சூடாகட்டும். இப்போ கலந்த மாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஏர் பபிள்ஸ் இல்லாமல் தட்டி விட்டுக்கலாம். இது மேலேயும் கேரட் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எப்பவுமே கேக்கு மாவு ஊற்றும் போது இந்த அரைவை ஊற்றிக்குங்க, ஏன்னா பொங்கி வராமல் இருக்கும். இப்போ 10 நிமிஷம் நல்லா சூடு பண்ணியாச்சு. இப்போ 25 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்துச்சான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா வெந்துடுது, இதை ஆற வச்சுக்கலாம். சத்தான கேரட் கேக்கு இப்போ செஞ்சு முடிச்சாச்சு. இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லாவே சாஃப்டாக இருக்கும்.